அப்படிதான் கட்டிக்காதையம்மா, நான் சொல்றத கேளு. என் தங்கச்சி நான் கட்டி கொடுத்த நாள்ல இருந்து என் வவுரு எரிஞ்சிங்கதுன்னு என்ன பண்ணிக்கிறப்பா என் அத்தைக்காக என் வவுரு என்ன அப்படி லோடு கொடுத்தேன். தெரியுமா நான் என்ன தெரியுமா, அந்த ஆதி சிவன் செயலாலே அந்த செல்வம் நமக்கு கிடைக்கும் போதுன்னு நினைச்சுருக்கேன். ஆமா, துரியோதனனுடைய ஒப்பற்ற ஒரே ஒரு மகன் இலக்கண குமாரனுக்கு உனக்கு பரியம் போட்டு காரணம் அழகாரணம் என்ன, அந்த நாகக்கொடி மைந்தனைக்கு அந்த திரு
சந்தனகுமாரனுக்கு என்ன தர வேண்டாம் அப்பா. செல்வசியமா யாருமே இல்ல. நீ கட்டி போன நாள்ல இருந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு திருமணம் சொன்ன எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். அவன மாரி உலகத்துல யாரு பணக்காரன் இல்ல. எது கைவரே பணக்காரன் அப்பா எனக்கு பிடிக்கவில்லை அப்பா. வேண்டாம் அப்பா. பொண்ணு ஒழுங்கா வளர்கல பெரிய பணக்காரன் அடித்த பிச்சை நம்ம நினைச்சுக்கணும் பரியும் போட்டோம். இப்போ நடக்குது பேச்சு என் தங்கச்சி சுபத்திர பிள்ளையா? ஆமாப்பா. கைத முண்ட அப்படித்தான் கட்டிக்காதயம்மா. நான் சொல்றத கேளு. என் தங்கச்சி நான் கட்டி கொடுத்த நாள்ல இருந்து என் வவுரு எரிஞ்சிங்கதுன்னு என்ன பண்ணிக்கிறப்பா? வனவாசமாக சென்று இருக்கக்கூடிய சன்னியாசி மைந்தருக்கு நான் என் தங்கச்சி கூட்டிட்டு எங்க கூட்ட கூட்டி கூட்ட என்னுடைய அத்தை என்னுடைய மாமா அத்தனை மாமா ஆசைப்பட்டார் என்று காலப்பிடித்து வந்து உன்னுடைய கண்ணீரிட்டார். அப்போது மாமனுக்கு கூட்டி வச்சல ஒரே ஒரு தங்கச்சி என் மேல ரொம்ப அளவற்ற ஆசை பாசம் என் தங்கச்சி மேல. அன்னைக்கு என் தங்கச்சி செத்து போடுன்னு சுருக்கு மாட்டிக்கிச்சு. அந்த அம்மா உண்மை தண்டா? அதனால சரி என்ன பண்றது ஒரே தங்கச்சி ஆச்சு. அது தங்கச்சி மேல அளவற்ற ஆசை. என் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும் போது அளவற்ற ஆசையில என் தங்கச்சி காலை புடிச்சுனாயிடுச்சு. ஏதோ ஒன்னு அன்னைக்கு
எங்கன்னா ஒரு இடம் நல்ல இடமா என்ன பண்ணுவ மாமிஸ் துண்டு ஒண்ணு கீழே இருக்கு. அந்த மாமிஸ் துண்டு என்ன செய்தது? வாயில கவ்வியது. வாயில கவ்விச்சு ஒரு மச்சமானது மீனானது கரையை நீரில் இருந்து கரைகளை குச்சுது. மாமிசம் வாயிலகுது. எப்ப ஒண்ணா சாப்பிடலாம்? சரி, இந்த மச்சமான மீனை பிடிச்சு சாப்பிட வேணும். முதல்ல அந்த மீனை பிடிச்சு சாப்பிட்டு அப்புறம் மாமிஸ் துண்டு சாப்பிடலாம். மாமிஸ் துண்ட கீழே வச்சுட்டு வச்சுட்டு அந்த மீனை பிடிக்க ஓடியது. மச்சது மீன் மீனை பிடிக்க ஓடியது. மீண்டும் ஜலத்துல குடிச்சு அது ஓடுற நேரத்துல ஜலத்துல திரும்ப குடிச்சிட்டு அது போயிடுச்சு. மேல ஆகாயத்திலே பறந்தானது, பறந்து கொண்டே இருந்தது. ஆமா, அந்த நேரத்துல அந்த மாமிச்சுண்டு கீ வச்சுட்டு பாரு. அந்த பருந்தானது வந்து மாமிச்சுண்டு அடிச்சு போச்சு. மேல அடிச்சு போயிடுச்சு. ஆமா, நரியான் என்ன செய்தது? மீன் தான் போய்விட்டது. மச்சம் மீன் போயிடுச்சு. நான் போய் மாமி துண்டு வச்சுமே அது எடுத்து எடுத்து சாப்பிடலாம். ஓடி வந்து பாத்துச்சு. மீண்டும் ஓடி வந்து பாச்சு. வச்சு எடுத்து வந்து பார்த்தா இல்ல, கருடம் அடிச்சு போயிடுச்சு. ஆகாயத்துல கருடம் அடிச்சு முடிச்சு. அப்ப பார்த்தா அந்த குளநேரி ஊரம் விட்டு ஐதிஷம், மாமி துண்டம் போய்விட்டது, மச்சம் என்ற மீனும் போய்விட்டது அப்படின்னு ஊழமிட்டான். இப்ப அந்த அபிமன்னன் கருடன், நீ மாமிச துண்டு, நான் வந்து மீன் குள்ளநேரி, இதுவும் போச்சு அவன் போச்சு, நான் ஊழமிட்டுறேன். வாயடி வாழையா வரும் போல இருக்குது. கூட்டி வைக்கிறது இல்லடா. இந்த பெண்கள் இது மாதிரி ஒரு செயல்முறைய எடி ஏட்டு பொடியா பேசுறதுல என் குடும்பத்துல வாழையடி வாழையா இருக்கும் போல இருக்குது. நான் சொல்ற மாதிரி சொல்றேன், நீ ஓடி போட்டு ஓடி போன்ற லட்சுமி பேசுறதுலயே வாழ்க்கையா பிச்சுங்கல்லையா? அங்க வா, செல்லமா ஒரே பொண்ணுன்னு வளர்த்தா எனக்கு கதை சொல்லுது பத்தியா? சுந்தரி, நாம எப்போது எனக்கு பிடிச்சது என்றா? எப்போது பிடிச்சது? பள்ளிசாலை சென்ற மத்தியா? ஆமா, அப்போதே எனக்கு பிடிச்சு விட்டதப்பா. ஓ, இருவரும் பள்ளி பாடசாலையில சரி. இப்ப என்ன, நான் அவனுக்கு உண்மையிலேயே அவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். நானு அவன் காடே வனவாசமா காடு உன்னை எந்த நீ எந்த காட்டு எத்தினி காட்டுக்கு இசு போனா? எனக்கு அபிமன்ன மாமனுக்கு திருமணம் நடந்தா நடக்கணுமா தவிர அந்த இலக்கண குமாரன் எனக்கும் திருமணம் நடக்காது. இதுவே அப்படி உனக்கு நான் கல்யாணம் பண்ணலாம், என்ன பண்ணுவா? நான் ஓடுவேன்.
லட்சுமி கோபத்துல பேசுறேன், அவனை எப்படி நீ பொண்ணு அவனை எட்டு நீ எப்படி நீ ஓடுற நான் பாத்துறேன் அப்படின்ற பொண்ணு பிடிக்க மாட்டேன். என் தங்கச்சி குடுத்து நான் அன்னைக்குல இருந்து இன்னைக்கு கண்ணு கண்ணீரு கம்பளமா இருக்குதுமா என் தங்கச்சி. அதனால அவன் வானா மாமா தான், நான் யாருக்கும் கை தண்ணிட்ட மாட்டேன். மோள நீக்கில இருந்து உன்ன ரூம்ல போட்டு கை கால கட்டி போடல, நீ அந்த அபிமன பையனிட்டு நீ ஓடு, நான் பாக்குறேன். பூட்டி உள்ள பூட்டியே உங்கள்ட்ட தான் சாவி கொடுங்க. எப்படி எப்படி ஓடுறான் பாதுகாப்பா சார். என்ன நீ எப்படி வர்ற நாங்க என் தங்கச்சி பண்ணிட்டு போனதை இன்னமும் நாலு பேருக்கு கௌரவமா நடு நாலு பத்து பேர்ல போக முடியல. இப்ப நீயும் அந்த வேலை செய்யணும்னா நான் ஊர்ல காலை எடுத்து வைக்க முடியாது. மாறி கொடுத்து பாரு, தங்கச்சி போட்டு போன மாறி என் பொண்ணாட மாறிடுதா. சிறையில போட்டமா? சிறையில போட்டுருந்தோம். வீட்டை விட்டு பேடி வரக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் என் பொண்ணு. இப்படி வா கட்டி போட்டு என் மாமா உனக்கு அபிமன்.